வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சியில் இருக்கிற மருத்துவ குணங்கள். இந்த இஞ்சி நமது உடலுக்கும் மூளைக்கும் சக்தி வாய்ந்த நன்மைகளை வந்து தருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிதும் வந்து சளி, காய்ச்சல், தலைவலி, வாந்தி, குமட்டல், செரிமான பிரச்சனை இவை அனைத்திற்கும் ரொம்ப உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியில் இருக்கிற சத்து வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா பாதுகாத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையில் இருக்கிற புரதச்சத்தை வந்து அதிகப்படுத்தி மூளை சம்மந்தப்பட்ட நோய் வராமலும் பாதுகாத்துக்குது. இந்த இஞ்சியில் இருக்கிற காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து அதை வந்து அழிக்கவும் செய்யுதுங்க. நமக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனையோ அல்ல செரிமான பிரச்சனையோ பசியின்மையோ இல்லை வயிற்றுப்போக்கோ நெஞ்சு எரிச்சலோ எது இருந்தாலும் சரி, இந்த இஞ்சியை நீங்கள் உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதிலிருந்து க்யூர் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இரைப்பை, குடல் புற்றுநோய் வராமலும் தடுக்கப்படுதுங்க. நம்ம சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சியை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சக்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுங்க. அதே மாதிரி கொழுப்பு சத்து இருக்கிறவங்களும் இந்த இஞ்சியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொழுப்பை வந்து கண்ட்ரோல் படுத்த முடியுங்க. நாள்பட்ட மூட்டு வலியும் இதிலிருந்து நிவாரணம் ஆகுதுங்க. மாதவிடை காலத்தில் ஏற்படும் வயிற்று வலிக்குங்க டெய்லியும் காலையில் 2 கிராம் அளவு இஞ்சி பவுடரை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயிற்று வலி சுத்தமாக இல்லாமல் சரியாயிடுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் இந்த வாமிட்டிங் சென்ஸு, அதுக்கப்புறம் இந்த குமட்டல், இதிலிருந்து விடுபடுறதுக்கு அதே மாதிரி இந்த இஞ்சி பவுடரை காலையில் 2 கிராம் அளவு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடுங்க. உடல் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த தசை வலி, சோர்வு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்ப உதவுதுங்க. இந்த இஞ்சியில் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டுமே இருக்குதுங்க. அதனால் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஏதாவது நாள்பட்ட மூட்டு வலி, தசை வலி, வாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் இதில் வந்து சரியாயிடுங்க. இத்தகைய நன்மை வாய்ந்த இந்த இஞ்சியை நீங்கள் தொக்கு பண்ணி சாப்பிடலாம், இல்லை ரசம் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா இஞ்சி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், இல்லைனா இஞ்சி ஊறுகாய் பண்ணி சாப்பிடலாங்க. தினசரி வாழ்வில் கட்டாயம் இஞ்சியை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இஞ்சி பவுடர் பண்ணி கூட டெய்லியும் காலையில் 2 கிராம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.